Hi students, so இப்ப நம்ம பார்க்க போறது பரீட்சையில match the following தான் நம்ம பார்க்க போறோம். இது எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு சேம் 8th ரோமன் லெட்டர்ல கேட்பாங்க. சோ ஒரே ஒரு மேட்சிங் தான் கேட்பாங்க, ஆப்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. சோ இதுக்கு வந்து 5 மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும், ஓகேவா? சோ இது எப்படி நீங்க எக்ஸாம்ல எழுதுறனா, சோ உங்களுக்கு க்வெஸ்சன் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ஷஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதுக்கான கரெக்டான ஆன்சர் இதுலேருந்து சூஸ் பண்ணி இங்கே டேஷ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேஷில் இதுலேருந்து கரெக்டான ஆன்சர் எடுத்து இங்கே எழுதணும், ஓகேவா? ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் இந்த மாதிரி டார்க்கில் கொடுத்துருக்காங்களே, இது வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு அதே சஃபில் பண்ணி கொடுத்தது, ஓகேவா? ஸோ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த ரெண்டு தான் வரும். ஸோ இது ரெண்டில் நீங்கள் இந்த கொஷினை படித்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்துட்டு இங்கே கொடுத்துருக்குற ஃபில்லப்ஸில் நீங்கள் ஆன்சர் எழுதணும், ஓகேவா? ஸோ அதனால இங்கே மூணு இருக்கே மேட்சிங்லன்றது கன்ஃபியூஷன் வேண்டாம், இது வந்து கரெக்ட் ஆன்சர், ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கான மீனிங்ஸ் பார்க்கலாம். பேட் சாயாதார் ஹை இஸ்லியே ய பகீச்சா ஹவாதார் பி ஹை. அதாவது பேட்னா ட்ரீ இல்லையா, ட்ரீ சாயாதார் அப்படின்னா ஷேடி, அதாவது நிழல் தரக்கூடியதாக இருக்குது. இஸ்லியே ஸோ அதனால யஹ் பகீஜா, ஸோ இந்த கார்டன் ஹவாதார் பி ஹை, ரொம்ப வென்டிலேட்டடாக இருக்குது, அதாவது காற்றோட்டமாக இருக்குது. ஏன்னா மரங்கள் வந்து நிறைய இருந்தாலே நிழல் நிறைய இருக்கும் இல்லையா, ஸோ நிழல் இருந்துச்சுன்னா நல்ல காற்று வரும் இல்லையா, அதுதான் இங்கே மேட்சிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா இங்கே தேர்ட் ஒன்ல இருக்குது. ஸோ இந்த ஆன்சர் எடுத்து இங்கே நீங்கள் எழுதிக்க வேண்டியதுதான். நான் உங்களுக்கு க்வெஸ்டினும் அதுக்கான கரெக்டான ஆன்சர்னு சொல்கிறேன், எக்ஸாமில் இது கொடுத்துருவாங்க. ஸோ இதில் நீங்கள் படித்து கரெக்டான ஆன்சர் எடுத்து எழுதிக்கணும். பே சாயாதார் ஹை இஸ்லியே யஹ் பகீஜா ஹவாதார் பி ஹை. நான் இந்த கொஸ்டின்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஆன்சர் எங்கே இருக்குது, இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு இதுலேயே காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒனுக்கு தேர்டில் இருக்கிறது, ஓகேவா? யஹாங் சபேரே அவர் ஷாம்கோ, இங்கே மார்னிங் அண்டு ஈவினிங். யஹாங்னா ஹியர், சபேரனா மார்னிங், அவர்னா அண்டு, ஷாம்கோ அப்படின்னா ஈவினிங், ஓகேவா? ஸோ இங்கே மார்னிங் அண்ட் ஈவினிங், காலையிலையும் மாலையிலையும் பஹூத் சே லோக் ஆத்தே ஹை. பஹூத் சேனா நிறைய மக்கள், பஹூத் சேனா நிறைய, லோக்னா மக்கள், ஆனால் வர்றது இல்லையா. ஸோ அப்போ நிறைய மக்கள் வந்து இங்கே வராங்க. ஸோ அதுதான் இங்கே கரெக்டான ஆன்சர் இருக்கு பாருங்க, பஹூத் சே லோக் ஆத்தே ஹை. ஸோ யஹாங் சபேரே அவர் ஷாம்கோ பஹூத் சே லோக் ஆத்தே ஹை. குச் ஃபூல் சபேரே கிலத்தே ஹை, அதாவது ஃபியூ ஃப்ளவர்ஸ், குச்சுனா ஃபியூ, ஃபூல் அப்படின்னா ஃப்ளவர்ஸ், சபேரே மார்னிங் கிலத்தே ஹை, கிலத்தேனா பூக்கிறது, ப்ளூமிங். குச் ஃபூல் சபேரே கிலத்தே ஹை, ஸோ ஒரு சில பூக்கள் வந்து காலையில் பூக்கும், அவர் மற்றும் குச் ஷாம்பூ கிலத்தே ஹை. ஸோ கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் ஈவினிங் பூக்கும், ஓகேவா? ஒரு சில பூக்கள் மார்னிங்கில் பூக்கும், ஒரு சில பூக்கள் வந்து ஈவினிங்கில் பூக்கும். கிளத்தி அப்படின்னா பூ பூக்கிறது, மலர்தல், மலர்தல் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ முட்டாக இருக்கும், முட்டு வந்து மலர்ந்தா அப்படி இருக்கும், அதுதான் கிளத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குச் ஃபோல் சபேரே கிளத்தே ஹை ஆர் குச் ஷாம்கோ கிளத்தே ஹை, இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். சோட்டே படே சபி ஃபோல், அதாவது சின்ன பெரிய எல்லா பூக்களுமே பஹுத் சுந்தர் ஹை, ரொம்ப அழகாக இருக்கும், அதாவது பூக்கள் வந்து சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் எல்லா பூக்களுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும், பஹூத் சுந்தர் ஹை, அதுதான் இது கரெக்டான ஆன்சர். யஹாங் கேல்னே சே பச்சே குஷ் அவ் தந்துருஸ்த ஹோத்தே ஹை. யஹாங்னா இங்கே, கேல்னே சே விளையாடுறது மூலமாக, பை பிளேயிங், பச்சே குழந்தைகள், சில்ட்ரன், குஷ்னா ஹாப்பி. ஸோ இங்கே விளையாடுறதுனால, இங்கே இந்த தோட்டத்தில் விளையாடுறதுனால குழந்தைகள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, அவர் அண்ட் தந்துருஸ்து ஹோத்தே ஹே, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஏன்னா விளையாடுறது வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ தந்துருஸ்து ஹோத்தே ஹே, இதுக்கான கரெக்டான ஆன்சர் இதுதான், ஓகேவா? ஸோ ஒரு தடவை இதுக்கான கரெக்டான ஆன்சர் நம்ம படிச்சிடலாமா? பே சாயாதார் ஹை இஸ்லியே யஹ் பகீஜா ஹவாதார் பி ஹை. யஹாங் சபேரே அவர் ஷாம்கோ பஹூத் சே லோக் ஆத்தே ஹை. குச் ஃபூல் சபேரே கிலத்தே ஹை அவர் குச் ஷாம்கோ கிலத்தே ஹை.
छोटे बड़े सभी फूल बहुत सुंदर है। यहाँ गेलने से बच्चे गुश और तंदुरुस्त होते हैं। ओके वाह, सो फर्स्ट मैचिंग मुड़ी पो सेकंड वन पाकला। सो नेक्स्ट, भारत की संस्कृति सबसे पुरानी है। भारत संस्कृति ना कल्चर एलावट पढ़मानद पुरानी अब ओल्ड सबसे ना फ्रॉम ऑल। सो नम्म भारत इंडिया संस्कृति ना कल्चर पण्पा एलावट पढ़मानद महान है। अद मटाम रोम साइंद महान रोम बेस्ट साइंद महान है। सो फर्स्ट वन करेक्टान आंसर महान है इंतरपांग भारत में हम सब तरह के मौसम देख सकते हैं। भारत में नम इंडिया हम नाम सब तरह के पल विधान मौसम अब सीसन सीसन समर विंटर रेनी सोलिया अदा मौसम सीसन इतना सीसन देख सकते हैं नम्ला पाक मुझे ना भारत एल विधान सीसनसू नम्बर वो। यहाँ गरीब सब तरह के अनाज पैदा होते हैं। यहाँ ना इंगे गरीबना नियली सब तरह के अप्रॉक्सिमेटा सुल्रांगले गरीब नियरली सब तरह के एला विधान अनाज धान्यंगल अनाजना ग्रेन्स इंग्लिश ग्रेन्स ऑल टाइप्स ऑफ ग्रेन्स पैदा होते हैं प्रोड्यूस पड़ा। ओकेवा हियर ऑल टाइप्स ऑफ ग्रेन्स आर प्रोड्यूसिंग एंगे नम्मलोड़े इंडिया पैदा अब प्रोड्यूस उत्पत्ति सेय्यरदु। ओकेवा मंत्रिमंडल शासन में राष्ट्रपति की मदद करता है। अदावद अमेच्चरवेलोड आच अमेच्चरवेडियो रूलिंग ले, ओके वा निर्वाहतले राष्ट्रपति की अदावद प्रेसिडेंट को वंदे हेल्प पन्नुवांगे। ओके वा अदा मंत्रिमंडल गवर्नेंस ऑफ दि कैबिनेट अबडीन सोल्वांगे। सो अवंगलोडिये अंद रूलिंग ले अवंगलोडिये अमेच्चरवेल राष्ट्रपति प्रेसिडेंट को वंदे एन्ना पन्नुवांगना हेल्प पन्नुवांगला। ओके वा अदा हेल्प्स द प्रेसिडेंट इन दि गवर्नेंस ऑफ दि कैबिनेट अब नेक्स्ट लोकसभा के लिए लोकसभा अब रे सभा लोकसभा राज्यसभा अब लोकसभा के लिए इतना फुला पॉलिटिक्स पत्ती पड़ी करते लोकसभा के लिए 5 साल में 5 इयर्स वंस एक बार वंस चुनाव होता है इलेक्शन लोकसभा के लिए अंदर लोकसभा 5 साल में एक बार 5 इयर्स वंस चुनाव होता है इलेक्शन तेरदल अपडीन सोलिर कांगे। ओके वा सो फर्स्ट अदर क्वेश्चन आंसर यो उरे टाइम रीड पने लमा। भारत की संस्कृति सबसे पुरानी है महान है। भारत में हम सब तरह के मौसम देख सकते हैं। यहाँ करीब सब तरह के अनाज पैदा होते हैं। मंत्रिमंडल शासन में राष्ट्रपति की मदद करता है। लोकसभा के लिए 5 साल में एक बार चुनाव होता है। ओके वाह। सो नेक्स्ट थर्ड वन, पिताजी और शेखर, सो अपाओ शेखरों चिड़ियाघर जाएंगे। चिड़ियाघर अब जू सुलिया उयिरियल पूंगा अदा चिड़ियाघर अब पिताजी और शेखर इवें रेमे चिड़ियाघर जाएंगे। नेक्स्ट शेर बाघ आदि, शेरना लयन बाघना टाइगर, सो इतमें गूंगार जानवर है। गूंगार अब वाइल्ड जानवरना अनिमल, सो काट्टु विलंगुगल वाइल्ड अनिमल्स अब लयन टाइगर रेमे शेर बाघ आदि कुंकार जानवर है। सो लयन सिंगो पुली रेमे काट्टु विलंगु अब माताजी और चित्रा, सो अम्मावु चित्रावु नानी के घर जाएंगे। नानी ना ग्रैंड मदर, सो अदा अवंगलोडिये
அம்மா, அதாவது அம்மாவுடைய அம்மாவை தான் என்ன சொல்லுவாங்க, நானின்னு சொல்லுவாங்க. அதாவது தாய் வழியில் வர அம்மாவுடைய அம்மா, அவங்க நானி, கிராண்ட் மதர். தாதினும் சொல்லுவாங்க, நானினும் சொல்லுவாங்க. நானின்னு கிராண்ட் மதர். மாதாஜி அவர் சித்ரா நானி கே கர் ஜாயேங்கி, அவங்களுடைய கிராண்ட் மதரோட வீட்டுக்கு போறாங்க. சபி ஜானவர் ஆல் அனிமல்ஸ் பிஞ்சரே மேம் ஹோங்கே. ஸோ எல்லா அனிமல்ஸையும் ஒரு கூண்டில் வச்சிருப்பாங்க. பிஞ்சரே அப்படின்னா அந்த கேஜ், கூண்டுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அனிமல்ஸையும் கூண்டில் வச்சிருப்பாங்க. ஆல் அனிமல்ஸ் வில் பி நியர் கேஜ். வஹா தும் கயி விதேஷி பக்ஷி, அங்க தே தும்னி கயி விதேஷி, மெனி ஃபாரின் பேர்ட்ஸ். பக்ஷி அப்படின்னு பேர்ட்ஸ். ஸோ நிறைய ஃபாரின் பேர்ட்ஸை பி தேக் சக்கோகே, நாம் பார்க்க முடியும். பக்ஷி பி, அதாவது ஃபாரின் பேர்ட்ஸும் அயல்நாட்டு பறவைகளையும் நாம் பார்க்க முடியும். அதாவது அங்கே அனிமல்ஸ் மட்டும் இல்லாமல் பறவைகளையும் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கரெக்டான ஆன்சர் பார்த்துடலாமா? பிதாஜி அவர் ஷேகர் சிடியாக ஜாயேங்கே, ஷேர் பாக் ஆதி கூங்கார் ஜானவர் ஹைம். மாதாஜி அவர் சித்ரா நானி கே கர் ஜாயேங்கி, சபி ஜானவர் பிஞ்சரே மேம் ஹோங்கே, வஹாங் தும் கயி விதேஷி பக்ஷி பி தேக் சகோகே. ஓகேவா? ஸோ இதில் எந்த ஆன்சர் கரெக்டோ அதை எடு இதை இதில் கண்டுபிடிச்சி இங்கே எடுத்து எழுதிட வேண்டியதுதான். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். கவ் ஹரே பரே கேத்தோங் கே பீச் பசாஹை. அதாவது இந்த வில்லேஜ் யஹகாவ்னா திஸ் வில்லேஜ், இந்த கிராமம் ஹரே பரே அப்படின்னா கிரீனிஷ், பசுமையான, கிரீனிஷாக இருக்கிறது. ஓகே, ஸோ அந்த பசுமையான கேத்தோங் கே பீச் வயல்களுக்கு நடுவில் அமைந்திருக்கிறது பசாஹை. ஓகேவா? அதுதான் இந்த கிராமம், அந்த பசுமையான வயல்களுக்கு நடுவில் இருக்குது, பசாகை நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கரெக்டான ஆன்சர். கேத்தோ மேம் சாவல் அவுர் தர்காரியாங் பைதா ஹோத்தி ஹை. கேத்துனா வயல் ஃபீல்டு, அதாவது நெல் காய்கறிலாம் பயிரிடுவாங்க இல்லையா, அதுதான் வயல் அப்படின்னு சொல்லுவாங்க. கேத்தோங் மேம்னா வயல்களில் சாவல் அரிசி அவுர் மற்றும் தர்காரியாங் வெஜிடபிள்ஸும் உற்பத்தி செய்கிறாங்க. ஓகேவா? அதுதான் பைதா ஹோத்தே ஹே. அரிசியும் அரிசி, அதாவது நெல் பயிரிடுறாங்க மற்றும் காய்கறிகளும் பயிரிடுறாங்க. ஹம் லோக் ஹமேஷா மில்ஜுல் கர் ரஹதே ஹே. நாம எல்லாருமே, ஹம் லோக்னா நாம எல்லாருமே எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னா தான் வசிக்கிறோம். ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் எல்லாருமே வசிக்கிறோம். ஒரு ஒரு கூட்டு குடும்பமா எல்லாருமே இருக்கிறோம். அதுதான் மில்ஜுல்கர், எல்லாரும் ஒன்றுக்கு ஒன்று ஒருத்தராக இணைஞ்சு எல்லாருமே ஒரே இடத்துல வசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவ் கே சபி பால் பச்சே. கவ்னர் அந்த வில்லேஜில் இருக்கிற சபி ஆல் பால் பச்சே, குழந்தைகள் எல்லாருமே யஹாங் அச்சி ஷிக்ஷா பார்த்தே ஹே. இங்கே அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் வந்து கிடைக்குது. ஓகேவா? பால் பச்சேக்கு, அந்த குழந்தைகளுக்கு, இங்கே எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல எஜுகேஷன் வந்து கிடைக்குது. அச்சி சிக்ஷனா குட் எஜுகேஷன் பாத்தி ஹே. கெட்டிங், கெட்டிங் சொல்லுவாங்க. கெட் பானா கெட் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது. கெட்டிங் யஹாங் பேயஜல்கேலியே. இங்கே பேயஜல் அப்படின்னா ட்ரிங்கிங் வாட்டர், அந்த குடிக்கிற தண்ணிக்காக அழகு பிரபந்த ஹை, ஒரு தனியான அரேஞ்ச்மெண்ட்ஸே பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு செப்பரேட் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. அதுதான் அழகுனா செப்பரேட், அதுக்கான தனி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் கரெக்டான ஆன்சரோட படிக்கலாமா? யஹ்காவ் ஹரே பரே கேத்தோங் கே பீச் பசாஹை, கேத்தோங் மேம் சாவல் அவுர் தர்காரியாம் பைரா ஹோத்தே ஹை, ஹம் லோக் ஹமேஷா மில்ஜுல் கர் ரஹதே ஹை, காவ் கே சபி பால் பச்சே யஹாங் அச்சி ஷிக்ஷா பார்த்தே ஹை, யஹாங் பேயஜல் கே லியே அழகு பிரபந்த ஹை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன். யஹாங் ஹிந்துவோங் கே லியே. இங்க இந்துக்களுக்காக கயி மந்திர் ஹை, நிறைய கோவில்கள் இருக்கின்றன. மந்திர் அப்படின்னா டெம்பிள். ஓகேவா? யஹாங் ஹிந்துவோங் கே லியே, இங்க இந்துக்களுக்காக நிறைய கோவில்கள் இருக்கின்றன.
यहाँ मुसलमानों के लिए, मुसलमानों ने यार मुस्लिम्स, इंगे मुस्लिम्स ये मस्जिद है, ஒரு மசூதியும் இருக்கு. யஹாங் ஈசாயியோங் கே லியே, இங்கே ஈசாயினா யாரு, அந்த கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக. ஏக் கிரஜாகர் ஹை, ஒரு சர்ச்சும் இருக்கு. ஸோ இங்கே கிறிஸ்டியன்களுக்காக, கிறிஸ்தவர்களுக்காக ஒரு சர்ச் இருக்கு, கிரஜாகர் அப்படின்னா சர்ச். இது எல்லாமே நேம்டு பிக்சர்ஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். கலியோங் கே தோனோங் ஓர், அந்த ரோட்டினுடைய இரண்டு பக்கங்களிலும், கலினா ஸ்ட்ரீட் இல்லையா, அந்த ஸ்ட்ரீட்டினுடைய தோனோ ஓர், போத் சைட்ஸ், ஓர்னா சைடு, தோனோங்னா ரெண்டு, ரெண்டு பக்கமும் சாயாதார் பேடுகை, ஷேடி ட்ரீஸ் இருக்குது. அதுதான் சாயாதாரம்னா நிழல் தரக்கூடிய மரங்கள் இருக்கின்றன, அதுதான் சாயாதார் பேடுனா ஷேடி ட்ரீ வந்து இருக்கு. ஹம் யஹாங் ஹமேஷா சரல் ஜீவன் பிதாதேஹை, நாம இங்கே எப்போதுமே ஒரு சிம்பிளான லைஃப் தான் நம்ம லீட் பண்ணிட்டு இருப்போம், அதாவது எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ கரெக்டான ஆன்சரோட படிக்கலாமா? யஹாம் ஹிந்துவும் கேலியே, இங்க இந்துக்களுக்காக கயி மந்திர்கை, நிறைய கோவில்கள் இருக்கு. யஹாங் முசல்மானோ கேலியே, இங்க முஸ்லிம்களுக்காக ஏக் மஸ்ஜித் ஹை, ஒரு மசூதி இருக்கு. யஹாங் ஈசாயியோங் கே லியே, இங்கே கிறிஸ்தவர்களுக்காக இக்கிரஜாகர் ஹை, ஒரு சர்ச் இருக்கு. கலியோங் கே தோனோங் ஓர், அந்த ரோட்டி ஸ்ட்ரீட்னுடைய ரெண்டு பக்கமும் சாயாதார் பேடுகை, நிழல் தரக்கூடிய மரங்கள் இருக்கின்றன. ஹம் யஹாங் ஹமேஷா, நாம இங்கே எப்பவுமே சரல் ஜீவன் பிதாதேஹை, எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஃபைவ் மேட்சஸ். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ல இதுலேருந்து எது வேணாலும் கேட்பாங்க, இது நமக்கு ஈஸி தான். ஸோ மீனிங் புரிஞ்சுட்டு அதுக்கான என்ன ஆன்சர் தெரிஞ்சாலே நீங்கள் இதை மெமரைஸே பண்ண வேண்டாம், டைரெக்டாக நீங்கள் இந்த கொஷின் வந்தாலே அது ஆன்சர் வந்து ஈஸியாக மார்க் பண்ணி ஆன்சர் எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இது எப்படி உங்களுக்கு அந்த எக்ஸாம் பேப்பரில் காமிப்பாங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது. சரி பாருங்கள், இது ஒரு கொஷின் பேப்பர்லேருந்து காமிக்கிற ஒரு மாடல், உங்களுக்கு உங்களோட புக் பேக்லேயே இருக்கும். ஓகே, உங்களுடைய பரீட்சை புக் இருக்குல்ல, அதோட புக் பேக்லேயே பேஜ் நம்பர் 77ல இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. 81 பொருத்தி எழுதுகன்னு கொடுத்துட்டு உடனே உடனே தான் கேட்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், பிதாஜி அவர் சேகர் படித்தோம் இல்லையா, ஸோ அந்த ஆன்சர்ஸ் வந்து இங்கே மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த கொஷினை படிச்சுட்டு இதுக்கான கரெக்டான ஆன்சர் இங்கே எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆன்சர் எடுத்து இங்கே எழுதணும். அதாவது பிதாஜி அவர் சேகர் ரெண்டு பேரும் எங்கே போனாங்க, சிடியாகர் ஜாயேங்கே, இதுதான் கரெக்டான ஆன்சர் இல்லையா. அப்போ இந்த ஆன்சர் எடுத்து இங்கே எழுதணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் இங்கே இருக்கு, அப்போ இந்த ஆன்சர் எடுத்து இங்கே எழுதணும். ஷே பாக் ஆதி, இது ரெண்டுமே கூங்கார் ஜான்வர் ஹை, அப்போ செகண்ட் ஆன்சர் எழுது. அப்போ இந்த ஆன்சர் எடுத்து செகண்ட்ல எழுதணும். ஸோ இதுதான் எக்ஸாம்ல நீங்கள் எழுதக்கூடிய பேட்டர்ன். ஓகேவா?